இப்பொழுது அரவக்குறிச்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கே சி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரில் பார்க்கலாம். புகார்கள் வந்த நிலையில தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட வேண்டும் நினைக்கிறீங்க நீங்க? தேர்தல் ஆணையம் வழக்கம் போல செயல்படும், வழக்கம் போல நேர்மையாக செயல்பட வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளராக கே சி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரப்பூர்வ தகவல் சற்று முன்புதான் வெளியானது. இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். அப்பொழுது தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று அவர் கூறினார். இதேபோல் தஞ்சை தொகுதிக்கு அஞ்சுகம் பூபதியும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு சரவணனும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக நமது செய்தியாளர் பாஸ்கரன் கூறியதை கேட்டோம்.